ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சாப்டர் 15 ஓகேங்களா, மத்தேயு. இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து வேத பாரகர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஃபாரிசிஸ் அவங்களுக்கும் எப்போவுமே பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்கள்ல, ஆண்டவரே வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க, நீங்கள் பாரம்பரிய ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எப்போல்லாம் கேட்குறாங்களோ அப்போல்லாம் ஆண்டவர் வந்து கவுண்டர் ஆன்சர் கொடுத்துட்டு பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஒரு பல்பு வாங்க போகிறாங்க பரிசெயர்கள். அது நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இவங்க வந்து கேட்குறாங்க, அந்த கான்வர்சேஷன் தான் போயிட்டுருக்கு ஜீசஸ் ஏசப்பாக்கும் இவங்களுக்கும், ஓகேங்களா. ஸோ என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏசப்பா கிட்ட வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சீஷர்கள்லாம் இருக்காங்க இல்லையா ஏசப்பா கூட, அவங்க உள்ள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. முன்னாடி ஒரு டைம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லையா, இந்தமாரி இவங்க ஃபாஸ்டிங் இருக்க மாட்டாங்க, ஓய்வு நாளில் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆண்டவர் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாருல்ல, தாவீது பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இன்னொரு கம்ப்ளைண்ட் ஒன்று வைக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து உங்கள் கூட இருக்கிற சீஷர்கள் எல்லாருமே வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க, ஒழுங்காக கை கழுவ மாட்டாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவி கால்லாம் கழுவிட்டு, அதாவது நம்ம யாத்திராகமம்லாம் படிக்கும்போது அந்த கை கழுவுறதுக்கு அதெல்லாம் ரொம்ப பரிசுத்தமாக அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி தான் இங்கே பேசுகிறாங்க. கடவுள் வந்து உங்கள் சீஷர்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி கை கழுவாமல் சாப்பிட்றாங்க, கை கால்லாம் கழுவாமல் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, கடவுள் வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது வாய் கையில் எடுத்து வாய் வழியாக சாப்பிட்றது உடம்புக்குள்ளே போகுது, வயிற்றுக்குள்ளே போயிட்டு வெளியில் வருது ஆசன வழியாக, அது வந்து நம்மளை தீட்டுப்படுத்தாது. ஆனால் வந்து இருதயத்திலிருந்து வாய் வழியாக பேசுகிற வார்த்தை தான் மனுஷனை வந்து தீட்டுப்படுத்தும், அதனால் நீங்கள் அமைதியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் ஆன்சர் கொடுக்குறாருங்க. அப்புறம் ஆண்டவர் வந்து இன்னொன்று சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை ஏன் மீறி நடக்கிறீர்கள். சரி, ஓகே, ஆண்டவர் சொல்கிறாங்க தேவனுடைய கற்பனைன்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க, ஆனால் நீங்கள் தான் வந்து கற்பனைகளை அவங்க பிதா சொன்ன கற்பனைகளை மீறி நடக்கிறீங்க. உங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண மாட்டீங்க, தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும்னு சொல்லிட்டு மோசஸ் லால வந்து சொல்லியிருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அந்த பரிசெயர்கள்கிட்ட கேட்குறாரு. ஸோ ஆண்டவர் நிறைய விஷயம் நோட் பண்ணியிருக்காரு அங்கே இருக்கும்போது, தாயும் தகப்பனையும் யாரும் கனம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் வந்து அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து உனக்கு நான் செய்யத்தக்க உதவி என்ன, உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும், காசு தரணுமா இது தரணுமா அது தரணுமா, திங்ஸ்லாம் வாங்கி தரணுமா, சரி நான் எல்லாமே வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணுறான், காசு கொடுத்துட்டு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு போயிடுறான். அதையே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, தாயும் தகப்பனும் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த காசு உதவி இல்லை, அவங்களுக்கு தேவையானது பாசம், அதாவது நீங்கள் அவ்வளோ தாயும் தகப்பனையும் அவ்வளோ கனம் பண்ணணும், அதுதான் வந்து விரும்புகிறாங்க ஆண்டவர், அதுதான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. கடமைக்கேன்னு அம்மாவையும் அப்பாவையும் பார்க்காம ஒரு அன்போடு அவங்கள வந்து நம்மளை பெற்று எடுத்து வளர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க நம்மளை. ஸோ வந்து நாம் அதை பேரண்ட்ஸாக நம்ம இருக்கும்போது தான் அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ வந்து அது ரொம்ப கஷ்டம் பீயிங் எ பேரண்ட், எவ்வளோ சின்ன வயசுலேருந்து நம்மளை எப்படி பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ அன்பு வந்து நம்ம கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம், வெறும் காசு பணம் மட்டும் இல்லைங்க, கடைசி காலத்தில் வந்து அவங்கள வந்து நம்ம அவ்வளோ கனம் பண்ணணும், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாங்க. ஸோ வந்து ஓல்டர் ஏஜ் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய மெமரி பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிட்டே போகும். ஸோ அவங்க வந்து சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க கோவப்படுவாங்க, பெரியவங்க எப்போவுமே கோவப்படுவாங்க. ஸோ நம்ம இப்போது இந்த ஜென்ரேஷனில் இருக்கும்போது நாம் ஒன்று சொல்லும்போது அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க வந்து கொஞ்சம் கோவப்படுவாங்க இது வந்து. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம போகக்கூடாது. அவங்க வந்து
ஸோ நம்ம அம்மா தானே நம்ம அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி எப்படி டேக்கிள் பண்ணணுமோ அப்படி டேக்கிள் பண்ணணும். தவிர அவங்கள தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு முதியோர் இல்லத்துலேயோ ஒரு ஹாஸ்டல்லையோ இல்லை வந்து ஒரு இதுலேயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தூக்கி போட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கஷ்டம். அது வந்து கடல் வந்து அதை விரும்பலை. ஸோ என்ன பண்ணுறாங்க மோஸ்ட்லி வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து எந்த ஆர்கனைசேஷன் வளருதோ இல்லையோ இந்த சீனியர் சிட்டிசன் இது தான் வந்து எங்கே பார்த்தாலும் தெருவுக்கு தெரு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஈவன் வந்து அந்த ஊர்லேயே இருக்கும்போது கூட தன் தாயையும் தகப்பனையும் அவங்க வீட்டில் வச்சு கனம் பண்ணுறதுக்கு நிறைய பசங்க வந்து விரும்பலை. ஏன்னா அப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஸோ வந்து என்னதான் இருந்தாலும் என்னதான் சிவிலைசேஷன் வளர்ந்தாலும் தாயும் தகப்பனையும் நம்ம கனம் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ வந்து அவங்க எவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து எப்படி பார்த்துருப்பாங்க இல்லையா, நம்மளை கஷ்டப்பட்டு பார்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு வந்து நினைக்கணும். ஸோ ஆண்டவர் வந்து இங்கே வந்து என்ன நம்மளுக்கு அதையும் சொல்லித்தராங்க, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணாதான் உங்களுடைய ஆயுசு காலம் எக்ஸ்பண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வசனமே இருக்குது. அதே மாதிரி கடவுள் வந்து இந்த இடத்துல வந்து வேதப்பாறைக்கிட்ட பேசும்போது ப்ராக்டிசஸ் பாரம்பரிய ப்ராக்டிசஸை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணாமல் இருக்கிறவங்கள கொல்லப்பட வேண்டும்னு மோசஸ் சொல்கிறாரு. அப்போ வந்து நான் பார்க்குறேனே நிறைய பேர் தாயும் தகமும் கனம் பண்ணவே இல்லையே, அப்போ நீங்கள் அவங்க எல்லாரையும் கொண்டு போட்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. எப்போவுமே வந்து இந்த வேத பாறைகளுக்கு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு இன்சல்ட் ஆகிட்டு போவாங்க அவங்க, ஓகேங்களா. ஆண்டவர் கரெக்டான பதில் கொடுப்பார் அதுக்கு. ஸோ அவங்க இப்படி சொன்ன உடனே அவங்க வந்து எதுவுமே அவங்களால திருப்பி பேச முடில. ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, மாயக்காரரே உங்களை குறித்து அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த ஜனங்கள் நீங்கள் வாயினால் இடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறீர்கள். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இருதயம், அதாவது வாயினால் கனம் பண்ணுறாங்களாம்மா, ஏசப்பா 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 கடலே 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 ரசிக்கப்படணும் ரசிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய் தான் பேசுது, ஆனால் இருதயத்தில் ஒன்றும் இல்லையே, உன் ஹார்ட் ஜீரோ எம்டியாக இருக்குது, அந்த வாஞ்சை இல்லை உனக்கு, இருதயம் வந்து தூரமாக இருக்குது, ஆனால் உன் வாய் மட்டும் என் பேரை சொல்லுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ பாருங்கள் கடல் வந்து நம்ம இருதயத்தை எப்படி ஆராய்ஞ்சு தான் வந்து நம்மளுக்கு பிளஸ்ஸிங்ஸு எல்லாமே கிடைக்குது. ஸோ வந்து அவர் சர்வ வல்லவர், அவர் அவர் வந்து ஆராய்ந்து அறியக்கூடிய வல்லமை உள்ளவர். ஸோ ஜஸ்ட்டு வந்து கடமைக்காக வந்து ஒரு ப்ராக்டிசஸ்க்காக சண்டே சண்டே சர்ச் போடுறது அப்படி ஒரு பாரம்பரிய ப்ராக்டிசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கடவுள் அதை விரும்பலை, ப்ராக்டிசஸ் அவர் விரும்பலை. நீ சண்டே சர்ச் போனால் கூட பரவாயில்ல, போய் நீ ப்ரேயர் சர்ச்சுக்கு போகாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, பட் நீ வந்து சர்ச் போகாமல் வீட்டில் இருந்து ப்ரேயர் பண்ணுறியா, நீ எந்தளவு நீ கடவுள்கிட்ட ரிலேஷன்ஷிப் இருக்க, நீ டெய்லி ப்ரேயர் பண்ணுறியா, எந்தளவு பைபிள் வாசிக்கிற, எந்தளவு கடவுளை தேடுற, எந்தளவு கடவுளை வாஞ்சிக்கிற, எந்தளவு நீ விசுவாசிக்கிற அப்படின்றதான் கடவுள் பார்ப்பார். நீ சர்ச்சுக்கு போறியா இல்லையா அப்படின்றதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார் அப்படின்றத இங்கே நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாங்க. வாய் தான் ஏ நாமத்து ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லுது, பட் ஆனால் உன்னோட இருதயம் எனக்கு தூரம் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா ஜனங்கள்லாம் வந்து அந்த இது ஒன்று சொன்னேன் இல்லையா, ஸோ வந்து நீங்கள் என்ன இங்கே கை கழுவுறத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, கை கழுவாமல் சாப்பிட்டு அந்த ப்ரெட்டு அதாவது அந்த ஃபுட்டு வந்து வயிற்றுக்குள்ளே போயிட்டு ஆசன வழியாக வெளியில் வருது, பட் ஆனால் இருதயத்துலேருந்து பேசுறது ஒரு இப்படி கை கழுவாமல் சாப்பிட்றது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, ஆனால் இருதயத்துலேருந்து வாயினால் வர வார்த்தை தான் வந்து இருதயத்தை தீட்டுப்படுத்துது. ஏன்னா இருதயத்தில் அந்த கெட்ட எண்ணம் அதாவது அந்த கெட்ட எண்ணங்கள் இருக்கும்ல, கொலை விபச்சாரம் பொறாமை பொச்சரிப்பு எல்லாமே இருக்கும்ல, ஒருத்தவங்களை பற்றி பொறாமப்படுறது தப்பாக பேசுறது, அதாவது இவன் இப்படி இவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்க கிட்ட தப்பாக சொல்கிறது, இந்த மாதிரி கெட்ட கெட்ட எண்ணங்கள்லாம் இருக்கும்ல, இந்த எண்ணங்கள்லாம் வந்து இருதயத்திலிருந்து தான் வாய் வழியாக வருது இல்லையா. ஸோ வந்து இப்போ ஒருத்தவங்களை பற்றி நம்ம தப்பாக பேசுகிறோம் அப்படின்னா நம்ம ஹார்ட்லேருந்து தான் நம்ம வாய் வழியாக தான் அந்த வார்த்தை வரும். ஸோ அதை இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லும்போது அப்போ அந்த மனுஷனை அது தீட்டுப்படுத்தோம்ல, அப்போ அது தப்பு தானே அப்படி நீ பேசும்போது அது உன்னை தீட்டுப்படுத்துதில்ல அது தப்பு தானே அப்படி சொல்லிட்டு கடவுள் சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது
அப்போ வந்து இப்படி கை கழுவாமல் பிரெட் சாப்பாடு சாப்பிடும்போது அதெல்லாம் ஒன்றும் தீட்டுப்படுத்தாது. நீங்கள் இதை பற்றி இதுதான் இதுக்கு ஸோ வந்து இதை வந்து தீட்டுன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேத பாரகர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆன்சர் கொடுத்து பல்பு கொடுத்து அனுப்புகிறாருங்க. ஸோ வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிட்டு போகிறாங்கங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாங்க, அதாவது அப்போது சீஷர் வந்து கேட்குறாங்க, என்ன ஆண்டவரே இப்படி ஹாஷாக பேசிட்டீங்க, அவங்கக்கிட்ட வந்து அவங்க இன்சல்ட் ஆகிட்டு போகிறாங்களே அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் சொல்கிறாரு. அதாவது என்னுடைய பிதா அதாவது நடாத நாற்று, அந்த நாற்று இருக்கும்ல, இந்த என்னது நட்டு வைப்பாங்களே நாற்று, அதான் அதை வந்து என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் பிடுங்கி தான் நான் எறிவேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ வந்து அவங்கள விட்டுருங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க, சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, அதை பற்றி மைண்ட் பண்ணிக்காதீங்க அப்படி சொல்கிறார். அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராக இருக்கிறார். ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா? அப்படியே வழிகாட்டினாலும் ரெண்டு பேர் போய் குழியில் தான் விழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ஆண்டவர் வந்து இந்த ஓமையை சொல்கிறாங்க, ஒரு குருடர் இன்னொரு குருடருக்கு வழிகாட்டவே முடியாது, ஸோ ரெண்டுமே போய் அந்த குட்டையில் தான் விழும், ஸோ விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை பற்றி நீ மைண்ட் பண்ணாதப்பா, விட்டுருப்பா, நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம், நீங்கள் ஏன்ப்பா அதை பற்றி மைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறாங்க. சி, நான் இது படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குங்க. ஏசப்பா பாருங்கள், எப்படி யாரை எப்படி யாரை டேக்கிள் பண்ணுமோ அப்படி சூப்பராக டேக்கிள் பண்ணுறாருல. ஸோ வந்து நம்மளை பற்றி யாரோ வந்து தப்பாக பேசினாலோ இல்லை எதுனா பேசினாலோ அப்படின்னு சொல்லி நம்ம காது கருவா வரும்போது நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணாம், அப்படியே தூக்கி போட்டு இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேணும். ஸோ அந்த மனுஷன்தான் தீட்டுப்படுத்தியிருப்பான், ஏன்னா அவன் எருதையும் தீட்டுப்பட்டது உள்ளதாக இருக்கிறது, கெட்ட விஷயம் அவன் மனசில் இருக்குது. ஸோ அவன் நம்மளை பற்றி தப்பாக பேசுவான். ஸோ அதே ஒரு குருடன் தான், அது எங்கடா போயிட்டு ஒரு குட்டையில் விழுந்துட்டோம், அதை பற்றி நம்ம நம்ம கவலைப்பட வேணாம்ப்பா, வாங்கப்பா அடுத்த ஊழியத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா போகிற மாதிரி நாமளும் அதை ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. அதுதான் நம்ம ஏசப்பாவே இங்கே சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு இந்த பார்ட். அவங்க ஏசப்பா பாருங்கன்னா இவ்வளோ ஒரு கெத்தாக பயங்கர கெத்தாக இருந்துருப்பார்ல. வேத பாரகர்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவங்கெல்லாம் அப்போ பயங்கரமாக இருக்கிறவங்க, அவங்களெலாம் பார்த்தாலே எல்லாம் பயப்படுவாங்க. ரொம்ப பாரம்பரிய ப்ராக்டிசஸ்லாம் பயங்கரமாக வச்சுட்டு ப்ராக்டிஸ் தான் பண்ணுறாங்க, பட் ஹார்ட்டு வந்து எம்டியாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, ஆண்டவருக்கு தூரமாக இருக்குது அப்படின்றத ஆண்டவர் வந்து ஏசப்பா வந்து இங்கே ஒரு கெத்தாக அவங்கக்கிட்ட ஒரு தைரியமாக பேசுகிறாரு பாருங்க. ஒரு பயங்கர தைரியமாக இருக்கிறாரு, அவ்வளோ ஒரு அந்த இடத்துல ஒரு எதை பற்றியும் ஒரு பயப்படலை. சீஷர்களே வந்து சொல்கிறாங்க, என்ன ஆண்டவர் இவ்வளோ ஹார்டாக பேசிட்டீங்க அவங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, அதை பற்றி நீ கவலைப்படாதப்பா, அடுத்த ஊழியத்துக்கு நம்ம போகலாம் வாப்பா அப்படின்றாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த பாட்டு படிக்கும்போது. சரி ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே அடுத்த ஊழியம் பண்ணுறதுக்காக போயிட்டே இருக்காங்க. பின்னாடி ஒரு கானானிய ஸ்திரீ வந்து இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. கானானி இந்த யூதர்கள் கானானிய ஸ்திரீ வேறங்க, யூதர்கள் ஆண்டவர் வந்து யூத குலத்தில் தான் இவங்க வந்தாங்க இல்லையா, யூதராஜா இவங்க இல்லையா. ஸோ வந்து யூதர்களுக்காக தான், யூதர்கள் ரட்சிக்கப்படணும், இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்படணுன்றதுக்காக தான் ராஜாவாக ஆண்டவர் வந்து பிதாவானவர் அனுப்பி வைத்தார். ஸோ வந்து இவங்கள்லாம் யூதர்கள் ஓகேங்களா. ஸோ வந்து கானானியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும், கானானிய பெண் வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவங்க புறஜாதி அப்படின்றது தான் இங்கே ஆண்டவர் வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த புறஜாதியாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஆண்டவரை பற்றி தெரியாது. ஸோ பிதாவை அந்த ப்ராக்டிசஸ்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வேத பாறைகளே பார்த்தீங்கன்னா இவங்க இந்த பரிசுத்த நாள் இதெல்லாம் ஆசரிப்பாங்க, கை கழுவிட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி நம்ம யாத்திரகமில் படிப்போம்ல அந்த மாதிரியான ப்ராக்டிசஸ்லாம் இவங்க கடைப்பிடிப்பாங்க. ஸோ வந்து இந்த புறஜாதி மக்கள் வந்து அது கூட அவங்களாம் பண்ண மாட்டாங்க, அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து ஆண்டவரை பற்றி அறியாத ஒரு மக்கள், புறஜாதியார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கானானிய ஸ்திரீ பெண்ணை வந்து வராங்க. ஸோ வந்து ஏசப்பா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்போது சீஷர்களுக்கு வந்து என்ன அப்படி சொல்லிட்டு விசாரிக்கும் போது, என்னுடைய மகள் வந்து ரொம்ப பிசாசு பிடித்தவளாக இருக்கிறா, அவளை நீங்கள் தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏசப்பாவை பற்றி தெரிஞ்சு தான் அவங்க வராங்க, ஏசப்பா சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் வராங்க. பட் ஆனால் ஆண்டவர் வந்து அந்த மகளை வந்து அவர் கண்டுக்காத மாதிரி இருக்கிறாங்க. ஸோ வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க. அப்போ வந்து சீஷர்கள் வந்து ஆண்டவரே நம்மளை ரொம்ப நேரமாக பின்தொடர்ந்துட்டே வராங்க, இந்த கண்ணனேஸ்ரீ கொஞ்சம் என்னான்னு கேட்டு கொஞ்சம் பைசல் பண்ணி விடுங்கப்பா
அனுப்பிச்சி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஆண்டவர் வந்து சொல்கிறாங்க இங்கே ஆண்டவர் வந்து சொல்கிறாங்க, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் கிட்ட வீட்டாரிடத்திற்கே அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். ஸோ இது வந்து ஆண்டவர் வந்து இந்த வசனம் பாருங்களேன், அதாவது இஸ்ரவேல் மக்கள் இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்றே, இஸ்ரவேல் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காகவும் இஸ்ரவேல் மக்களுக்கு ரட்சிக்கப்படுவதற்காக தான் நான் என்னை அனுப்பினாங்க பிதா, மற்றபடி அல்லவென்றார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் ஏங்க ஏசப்பா சொல்கிறாங்க என்னங்க அந்த வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு இறைப்பார்தல் தருவேன்னு சொல்கிறாங்க. அப்போது எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்னு சொல்கிறீங்களே ஏசப்பா, அப்போ இங்கே மட்டும் ஏன்பா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மட்டும்தான் நான் வந்தேன், என் பிதா எனக்கு அதுக்கு மட்டும்தான் அனுப்பிச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஏன் ஏசப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்க தோணுதில்ல. அப்படி இல்லைங்க, ஹீஸ் புட்டிங் டெஸ்ட் ஆன் ஹர். அங்கே வந்து ஆண்டவர் வந்து அவங்க அந்த மகளுடைய விசுவாசத்தை அவங்க வந்து செக் பண்ணுறாங்கங்க. அது அந்த டிசைபிள்ஸ்க்கே புரியல, அங்கே இருக்கிற சீஷர்களுக்கே புரியல, ஏன் இவர் ஆண்டவர் வந்து என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ வந்து பட் ஆனால் ஆண்டவர் சொன்னது, ஆண்டவர் சொன்னது, அதாவது அது இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்படுறதுக்காகவும் யூதராஜா தாவீதின் குமாரன் யூதராஜாவாக தான் வந்தாங்க. அவங்க யூதருடைய ராஜா தான். ஆண்டவர் சிலுவையில் அறையும் போது கூட அந்த சிலுவையில் வந்து யூதராஜா அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே எழுதி வச்சிருப்பாங்களாம்மா, எழுதி வச்சு அவங்கள இந்த மேலே எழுதியிருக்குமா யூதராஜா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் யூத குலத்துக்காக தான் வந்தாங்க, அப்போது இஸ்ரவேல் மக்களுக்கு முக்கியமாக ரசிக்கப்படுறதுக்காக தான் வந்தாங்க. ஆனால் அவருக்கு அவர் வந்து அதாவது எல்லாரும் அப்படி தான் இல்லையா, இவங்க ஒரு ஒரு அற்புதமாக அவர் செய்யும் போது நீ யூத குலத்தில் பிறந்தவளா, நீ யூத குலத்தில் பிறந்தவனா, அப்போ தான் நான் உனக்கு அதிசயம் செய்ய முடியும், நோயை குணமாக்க முடியும்னு சொல்லிட்டு ஏசப்பா அப்படி பிரித்து பார்க்கல. அவர் வந்து எந்த ஃபேவரட்டிசமும் யாருக்கும் அவர் பண்ணாத தேவன் அவர். இவங்க மட்டும்தான் என் பையன், இவங்க மட்டும்தான் என் மகள் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்ல மாட்டார். இலைப்பாறுதல் எல்லாருக்குமே தான், வருத்தப்பட்டு வார சுமைகிறவர்கள் அத்தனை பேரும் என்னிடத்தில் வாருங்கள், எல்லாருக்கும் இலைப்பாறுதல் தருவேன் தான் சொல்கிறாரு. ஸோ அப்புறம் ஏன் இப்படி சொல்கிறார் ஆண்டவர் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை அந்த மகளுக்கு வந்து எப்படின்னா, அந்த கானானிய ஸ்திரீக்கு வந்து இதுவரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு ஆண்டவரை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ மிராக்கள் மட்டும்தான் இவர் பண்ணுறாரு. ஸோ வந்து நிறைய பேர் வந்து தேவைக்காக ஆண்டவர் தேடிட்டு தேவை கட்ச உடனே போயிடுவாங்கல்ல மறந்துட்டு. ஸோ அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக, அப்படி இருக்கக்கூடாது, எப்படிப்பட்ட விசுவாசம் இந்த மகளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக தான் ஆண்டவர் வந்து அந்த பெண்ணை வந்து அவர் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி சீஷர்களுக்கும் ஒரு லெசனை வந்து அவர் வந்து சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அது மட்டும் அவர் சொல்லாமல் ஒரு அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பணிந்து கொள்கிறாங்களாமா. அப்போது ஆண்டவர் வந்து அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. ஆண்டவர் இன்னும் ஆண்டவரே நாய்க்குட்டின்னு சொல்லிட்டீங்களே, இப்படிப்பட்ட வார்த்தை எப்படி ஒரு இன்சல்ட்டான வார்த்தை, அந்த மகளுடைய பெண்ணு அந்த மகளுடைய பெண் வந்து பிசாசு பிடிச்சி ரொம்ப சிக்னஸாக இருக்கா, அவள் சரியாகணுன்றதுக்காக தான் உங்களை தேடி உங்கள் பின்னாடியே வராங்க, கடைசியிலே நீங்கள் வந்து நாய்க்குட்டிகள்னு சொல்லிட்டீங்களே ஈசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்க தோணுதில்ல. ஸோ ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகளை இன்சல்ட் பண்ணுறதுக்காகவும் அந்த மகளை கஷ்டப்படுத்துறதுக்காகவும் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லலைங்க. அதாவது ஆண்டவர் வந்து ஒரு லெசன் வந்து இங்கே சொல்கிறாங்க, என்னென்னா நீங்கள் நீதிமொழிகளில் மத்தேயு 7:6 நினைக்கிறீங்க, அதில் நீங்கள் படிக்கும்போது பன்றிகளுக்கு முன் முத்துக்களை போடாதிருங்கள், அப்படி போட்டீர்கள் ஆனால் அதை வந்து அதனுடைய வேல்யூ அதுக்கு தெரியாமல் அது மிதித்து அது வந்து பீறி போடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே வந்து நல்ல ஒரு பொருளை வந்து நாய்க்குட்டிகளுக்கு முன்னாடி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து நல்ல பொக்கிஷம் அதாவது முத்துக்களான ஒன்றை வந்து நீ பன்றிகளுக்கு முன் போடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஏன்னா நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, ஆண்டவரோட வார்த்தைன்றது ஒரு பொக்கிஷம், அவருடைய
அச்சீவ்மெண்ட்டது ஒரு பொக்கிஷம். ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து யூஸ்லெஸ்ஸாக அப்படியே யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட சொல்லாதீங்க, அவங்க அதை வந்து கேட்க மாட்டாங்க, அதை வந்து அவங்க வந்து எடுத்து எரிஞ்சு போட்டுருவாங்க, அது வந்து வேஸ்ட். அது அப்போ வந்து கடவுளோட வார்த்தைன்றது ஒரு பொக்கிஷமான வார்த்தை, அதை எடுத்துகிட்டு போயிட்டு பன்றிகளுக்கு முன் போடாதீங்க. அதுதான் அந்த முத்துக்களுக்கும் பன்றிகளுக்கும் ஆண்டவர் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க, முத்துக்களை வந்து பன்றிகளுக்கு முன் போடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. முத்துக்கள்ன்றது கடவுளோட வார்த்தை, பன்றிகள்ன்றது கேட்காத எது கேட்காம ஆண்டவரையே வந்து தூஷணம் பண்ணி பேசுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து என்னுடைய ப்ரீஷியஸான வார்த்தையை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து முன்னாடியே சொல்லிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து செக் பண்ணுறாரு, அந்த பெண்ணை வந்து செக் பண்ணுறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளோட அப்பம் என்னுடைய என்னுடைய பிள்ளைகளுக்காக தான் நான் என்னுடைய ரட்சிப்பு வார்த்தையை கொண்டு வந்தேன், அதை எடுத்து நாய்களுக்கு முன்னாடி போடுறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆக்சுவலாக நம்மளாக இருந்தால் இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஏசப்பானுள்ள நாயின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கோவம் வந்து அந்த இடத்துல விட்டு காலி பண்ணிட்டு ஓடிட்டுருப்போம் இல்லையா. ஸோ வந்து அந்த மகள் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் அவங்க வந்து அமைதியாக இருக்காங்க, பொறுமையாக இருக்கிறாங்க. அப்போ பொறுமையாக இருந்துட்டு ஆண்டவர் வந்து ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அதை நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுடைய விசுவாசத்தை செக் பண்ணுறதுக்காக தான் ஆண்டவர் வந்து இப்படி சொல்கிறாங்க. அதாவது தேவைக்காக வராமல் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாங்களா இல்லையா, எந்தளவு விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக தான் ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறாங்கங்க. ஸோ என்னுடைய பிள்ளைகளுக்காக தான் நான் அனுப்பப்பட்டேன், என்னுடைய இஸ்ரவேல் மக்களுக்காக தான் நான் அனுப்பப்பட்டேன். ஏன் பிள்ளைங்களுக்கு இருக்க சாப்பாடு, ஏன் பிள்ளைங்களுக்கு நான் சமைச்ச சாப்பாடு, ஏன் பிள்ளைங்க பிளேட்டில் இருக்கிற சாப்பாடை எடுத்து அந்நிய புறஜாதி அந்நிய இவங்களுக்கு நான் தர்றது நல்லது கிடையாது, ஆனால் நீ போயிடுமா, என்னால் உனக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படியான ஒரு கிரே அப்படியான ஒரு சுச்சுவேஷன் அப்படியே அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் அப்படி சொல்கிறாங்க. பட் ஆனால் ஆண்டவர் அதை சொல்லணும்னு அவர் அப்படி சொல்லலை. ஸோ ஆண்டவரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், புறஜாதி கிரஜாதி அதெல்லாம் அவருக்கு கணக்கே கிடையாது, எல்லாரும் அவங்க அவருடைய பிள்ளைகள் தான், அவர் தான் நம்ம எல்லாரையுமே படைச்சாங்க இல்லையா. ஸோ வந்து எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான். ஸோ ஆண்டவருக்கு வந்து எல்லாருமே அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்றது தான் அவர் ஆசைப்பட்டார் இல்லையா. ஸோ நம்ம பெற்ற பிள்ளைங்க மற்றவங்க வந்து இது ஏன் பிள்ளைன்னு சொன்னால் நம்ம விட்டு தருவோமா, விட்டு தர மாட்டோம். ஸோ அப்படி ஒரு விசுவாசம், அதாவது டெம்பரவரி இல்லாமல் பெர்மனெண்ட்டாக இருக்கணும், எப்படிப்பட்ட விசுவாசம் அந்த மகளுக்கு இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வார்த்தை ஒரு ஹாஷியான ஒரு வார்த்தை. ஸோ ஆக்சுவலி அந்த பெண்ணு வந்து ஆண்டவர் மேலே விசுவாசம் இல்லாமல் அவங்க ஒரு தேவைக்காக வந்தவங்களாக இருந்திருந்தாங்கன்னா இந்த வார்த்தையை கேட்டு அவங்க ஓடிட்டுருப்பாங்க அந்த இடத்துல இருந்து, கோவப்பட்டு போயிட்டுருப்பாங்க. பட் ஆனால் அவங்க அப்படி பண்ணல. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மைதான் ஆண்டவரே, நீங்கள் சொன்னது உண்மைதான்ப்பா, ஆனாலும் நாய்க்குட்டிங்க வந்து அந்த பிள்ளைங்க உங்கள் பிள்ளைங்கள்லாம் சாப்பிடும்போது, உங்கள் பிள்ளைங்கள்லாம் உட்காந்து சாப்பிடும்போது அவங்க தட்டிலேருந்து விழுமே சாப்பாடு, அந்த சாப்பாடை நாய் தானப்பா சாப்பிடும், அப்படி நான் ஒரு நாயாகவே இருக்கிறேன், அப்படி வந்து அந்த துணிக்கைகள் கூட எனக்கு கிடைக்கட்டும், நீங்கள் கொடுங்க. ஆகிலும் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே, அந்த நாய் வந்து தின்னுமே. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்கங்க அந்த பெண்மணி. அப்போது ஏசப்பா வந்து வா ஆச்சரியப்படுறார் அப்படியே, அந்த இடத்துல பயங்கரமாக ஏசப்பாவோட ஹார்ட் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. அவ்வளோ வந்து சூப்பராக விசுவாசத்தை, அந்த மகளோட விசுவாசத்தை குறித்து அவர் அந்த இடத்துல இம்ப்ரெஸ் ஆகிறாரு பயங்கரமாக. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பெரிதுப்பா, என்ன பெருசாக இது உன்னுடைய ஃபெய்த்து அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து அந்த பிள்ளைக்கு அந்த மகளுக்கு சொல்கிறாரு. நீ விரும்புகிறபடி உனக்காக கடக்கும், நீ என்ன விரும்புகிறியோ அது நடக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. அந்த நேரமே அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டே அந்த மகள் வந்து அவங்களுடைய மகள் வந்து ஆரோக்கியமாயிட்டாங்க. அந்த மகள் வந்து ஃபுல்லாக அந்த பொசஸ்டு டிமோன் பொசஸ்டு பிசாசு பிடிச்சிருந்துச்சில்ல அதுலேருந்து அவங்க ஃபுல்லாகவே க்யூர் ஆகிட்டாங்கங்க. இதுதான் வந்து வித்தியாசம். ஸோ அநேக கஷ்டங்கள் நம்மளுக்கு வந்தால் கூட ஏசப்பா வந்து நம்மளுக்கு நல்லது பண்ண மாட்டார், அவங்க வந்து இவங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க, அவங்க எந்த ஃபேவரட்டிஸுமே கிடையாது ஆண்டவருக்கு, எல்லாருமே சேம் தான். ஸோ வந்து நம்மளுடைய டெஸ்ட்டு நம்மளுக்கு வைக்கிற டெஸ்ட்டு ஹாஷாக இருக்கும், பயங்கர ஹாஷாக இருக்கும். அந்த டெஸ்ட்டு எப்படி வேணாலும் இருக்கும், ஆண்டவர் எப்படி வேணால் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு வச்சு டெஸ்ட்டு மேலே டெஸ்ட்டு வைப்பார், ஆனாலும் நம்ம அவரை விட்டு பிரியாமல். ஸோ வந்து ஏசப்பாவை முழுசாக நம்ம ஏற்றுட்டு ஸ்ட்ராங்காக அவரோட கூட ட்ராவல் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்மளால் பிளெஸிங்ஸை வந்து ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மகள் பாருங்கள் ஒரு அவமானமான ஒரு வார்த்தை, நாயின்னு சொன்னதில் அவங்க போகல. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவமானங்கள்
துரோகங்கள், அவமானங்கள், கேவலமாக பேசுவாங்க, எல்லா அவமானங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ கூட நம்ம வந்து ஆண்டவர் வந்து இந்த அவமானத்தை நம்மளுக்கு இந்த அவமானத்தை நாம் ஆண்டவர் நம்மளை அனுமதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேலே கோவப்பட்டு அவரை விட்டு போகாமல் ஆண்டவரோடைய கூடையே இருந்த முடிவு பரியந்தம் நிலை திருப்பவனே ரசிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்கிறாங்கங்க. ஸோ நம்ம கடைசி வரைக்கும் ஆண்டவரோட கூட இருந்து எவ்வளோ அவமானம் அசிங்கங்கள் வந்தால் கூட ஆண்டவரோட கூடையே ட்ராவல் பண்ணி அத்தனை 100% பிளெஸிங்ஸும் நம்ம அவரோட கூட இரு அவர்கிட்ட இருந்து அப்படி பிடிங்கி அடித்து பிடிங்கி வாங்கிக்கணும். ஸோ வந்து அழகிற பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடம் பிடிக்கிற பிள்ளைக்கு வந்து அடம் பிடிச்சிட்டே ஆண்டவரே இசப்பா எனக்கு வேணும் 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 சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டே இருக்கும்போது ஒரு பீரியடில் நம்ம அப்பா வந்து அதை வாங்கி கொடுத்துருவார் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே நடக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எத்தனை கஷ்டங்கள் அவமானங்கள் எது வேணால் இருக்கலாம், ஆனாலும் வந்து ஆண்டவரை மேலே நம்ம கோவப்படாமல் ஆண்டவர் கூடயே கடைசி வரையும் இருந்து ட்ராவல் பண்ணி அத்தனை பிளெஸிங்ஸையும் நம்ம வாங்கிட்டு ஓடி போயிடணும் ஹெவனுக்கு. ஓகே ஓகே அவ்வளோதான். இல்லை முடியல, இந்த அதிகாரம் முடியல. நம்ம நாளைக்கு 16 பார்க்க முடியாது, 15 கண்டினியூவேஷன் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.